ஹாலிவுட்ல இருந்து தமிழ் சினிமா வரைக்கும் ஹீரோ போய் ஒரு கன்னா வாங்குவார், அதை ஒரு டைம் லோட் பண்ணிட்டு வில்லன்ஸை சுட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் அவரோட கன்னை மட்டும் புல்லட் அப்படின்ற விஷயம் தீரவே தீராது. அதில் அவர் எத்தனை புல்லட்டை லோட் பண்ணுறான்ற விஷயமும் நமக்கு தெரியாது. ஒரு சாதாரண மனுஷனால் கன் வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியும். ஆனால் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு 5 கண்ட்ரீஸில் கன் வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ரூல்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ருஷ்யா. ருஷ்யாவில் 2 ரீசனுக்காண்டி வந்து கன் கிடைக்கிது. ஒன்று ஹண்டிங்காண்டி, இன்னொன்று செல்ஃப் டிஃபென்ஸுக்காண்டியும் கிடைக்கிது. இந்த 2க்கான கன் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டிலிங் ஸ்கில்ஸை வந்து ஃபுல்லாக முடிக்கணும். அதுக்கப்புறம் டாக்டர்லேருந்து மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஹண்டிங்க்கு வாங்குறோமா இல்லை செல்ஃப் டிஃபென்ஸுக்கு வாங்குறோமான்றதை பொறுத்து அதுக்கேற்ற கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணி அது வாங்கணும். அதுக்கப்புறமா நம்ம கன் வாங்கிக்கலாம். சைனாலேயும் அதே மாதிரி தான். கன்னை வாங்குகிறோம் அப்படின்னா என்ன பர்பஸுக்காண்டி வாங்குகிறோம், ஹண்டிங் காண்டியா, ஸ்போர்ட்ஸ் காண்டியா, இல்லைனா செல்ஃப் டிஃபென்ஸ் காண்டியா அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணணும். 2வது, கன்னை வந்து சேஃப்டி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான இடம் தேவைப்படுது. 3வது, கன் பற்றின பேசிக் நாலேஜ் அங்கே கண்டிப்பாக இருக்கணும். 4வது விஷயம், டாக்டர்கிட்ட வந்து ஃபிசிக்கல் மென்டல் சர்டிஃபிகேட் வேணும். இதுக்கப்புறம் நீங்கள் சைனாவில் கன் வாங்கிக்கலாம். அமெரிக்காவில் 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களால் ஈஸியாக ஒரு கன்னை வாங்கிட முடியும். என்னென்ன விசாரிப்பாங்க அப்படின்னா கிரிமினல், டொமஸ்டிக் வைலன்ஸ், இமிக்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் விசாரிச்சுட்டு உங்களுக்கு கன் கொடுப்பாங்க. அங்கே இல்லீகலாக நிறைய கன் சப்ளைஸ் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்தியா. இந்தியாவில் கன் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஷூட்டிங் கிளப்பில் மெம்பராக இருக்கணும். 2வது, ப்ராக்டிக்கல் கிளாஸ் அட்டன் பண்ணணும். அதாவது கன்னை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ரீலோட் பண்ணுறது, அதை எப்படி பார்ட் பார்ட்டாக பிரித்து மறுபடியும் சேர்க்குறதுன்ற வரைக்கும். 3வது விஷயம், ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். 4வது விஷயம், அந்த கன்னை என்ன ரீசனுக்காண்டி நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணணும். 5வது விஷயம், 3 வருஷமாக நம்மளுடைய டேக்ஸ், கிரிமினல், மென்டல், டொமஸ்டிக் வைலன்ஸ் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஃபேமிலி நெய்பர் எல்லாரையும் விசாரிச்சுட்டு தான் கன்னை நமக்கு கொடுப்பாங்க. ஏமன். இந்த கண்ட்ரியில் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கவே வேணாம். நேராக கடைக்கு போனோமா, ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்க, எனக்கு ஒரு கன் வேணும், இந்தாங்க இந்த புல்லட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக அங்கே எல்லாத்தையும் வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.